கடலூர் மாவட்டம் பரமநாற்றில் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெறவுள்ள வெள்ளத் தடுப்பு பணிகளை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள், விவசாயிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் ஆலயத்தில் மாசி மகத்தின் போது நடைபெறும் தேரோட்டத்திற்கு ஏதுவாக புதிதாக செய்யப்பட்ட தேரின் வெள்ளோட்டம் நடைபெற்றது. சுமார் 250 டன் எடையும் 28 அடி உயரமும் கொண்ட இந்த தேரை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வடம் பிடித்து இழுத்தனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி பெருமாள் கோவிலில் கதிர் நெல் அறுவடை திருவிழா கோலாகலத்துடன் நடைபெற்றது. தொடர்ந்து அங்கு வந்த பக்தர்களுக்கு புது நெற்கதிர்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டது. அதனை எடுத்து சென்ற பக்தர்கள் வீட்டில் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதிகளில் மழை இல்லாமல் கருகிய பயிர்களுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கடனில் தள்ளாடும் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படா வண்ணம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். தென்காசி மாவட்டத்தில் 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான 70 நபர்களின் செல்போன்களை சைபர் கிரைம் குற்றப்பிரிவு காவல்துறையினர் பறிகொடுத்த மக்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதுவரை 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான 463 செல்போன்களை மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைத்தது குறித்து பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர். கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் பிரசவத்தின் போது பெண்ணுக்கு தவறான அறுவை சிகிச்சை அளித்ததால் பாதிக்கப்பட்ட பெண் உறவினர்களுடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் விசாரணைக்கு உத்தரவிட்டும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் மகளிர் காவல் நிலையத்தில் பெண் வழக்கறிஞரை தாக்கிய இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மார்த்தாண்டம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதை அடுத்து டிஎஸ்பி கணேஷ் வழக்கறிஞர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். விருதுநகரில் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி வட்டார வள மையம் சார்பாக புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் பற்றிய விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் கலந்து கொண்ட பள்ளி மாணவ மாணவிகள் கல்வி குறித்த பதாகைகளை கையில் ஏந்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் 60வது மலர் கண்காட்சியையொட்டி 3ம் கட்ட மலர் நாற்றுகள் நடவும் பணி நடைபெற்றது. இதுவரை சுமார் 400,000 மலர் நாற்றுகள் நடப்பட்டுள்ளதாக தோட்டக்கலைத்துறை அதிகாரி தகவல் தெரிவித்திருக்கிறார். நாமக்கல் ராமலிங்கம் அரசு மகளிர் கலைக்கல்லூரி வளாகத்தில் 180 கிலோ எடையுள்ள கவிஞர் ராமலிங்கம் பிள்ளையின் மார்பளவு சிலை அமைக்கப்பட உள்ளது. இதற்கான பீடத்தினை மாவட்ட ஆட்சியர் எம்பி ராஜேஷ்குமார், எம்எல்ஏ ராமலிங்கம் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனா்.